வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி மாட்டு சந்தைக்காக வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு மாடுகள் வளர்த்து என்னதான் பார்ப்போம். இந்த புளியம்பட்டி சந்தை வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து நடக்கும். ஒன்று வந்து புதன்கிழமை காலையில், அது வந்து வீட்டு மாட்டு சந்தை சொல்லியிருக்காங்க. நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வந்துருக்கிறோம். வளர்ச்சி மாட்டுகள் வந்துருக்கோம். இந்த ரேக்லா காலம் ரெண்டுமே என்ன ரேட் வருது? ₹1,00,000. ஆனா இது எத்தனை பல்லு போட்டிருக்கு? இந்த ரெண்டும் நாலு பல்லு. பின்னடிச்சிருக்கா ரேஸ்ல? இது ஓடி இல்ல இல்ல, ரேக்லா பழக்கம் இருக்கு. வண்டி பழக்கம் சுப்பிரமணி, எந்த ஏரியாண்ணா? போன் நம்பர் 99 420 55 25 சைபர் 27 சைபர் 27. இந்த மாதிரி ரேக்லா காலையில் வந்து எத்தனை ஜோடிகள் வச்சிருப்பீங்க? கைவசம் தோட்டத்தில் வாங்கி விற்கிறதா? சேல்ஸ், அதாவது வியாபாரி. சரி சரி, எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? திருப்பூர், புளியம்பட்டி, திருப்பூர், ரெண்டு சந்தை தான். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இது வந்து ரேக்லா பழக்கம் இருக்குன்னு இருக்கீங்க, உழவுக்கெல்லாம் ஓட்டி இருக்கிறாங்க, உழவுக்கு ஓட்டி. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு ஜோடி காளைகள் கொண்டாந்து இருக்காங்க. வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட ரேக்லா ஓட்டி இருக்குல்லங்க, ரேக்லா ஓடி இருக்குல்லங்க, ரேக்லாலே ஓடி இருக்கு. ஒன்னு வந்து சந்தன பிள்ளையில சேரும், நல்ல ஜம்முன் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து மயிலையில் செய்யறோம் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்ல திமிழ் கட்டும் புகழட்சணத்தோட அம்சமாக இருக்கு. ரெண்டும் மரளியெல்லாம் கிடையாது, நார்மலாக பக்கத்தில் போனாலும் அசால்ட்டாக தான் நின்றுருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியே இந்தல வந்தோம்னா அண்ணங்கிட்டே டீட்டெயில் கேட்டலாம், அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு. அண்ணா வணக்கம். உங்க பேரு? வெள்ளங்கிரி. வெள்ளங்கிரி, இப்ப வந்து ரெண்டு காளைகள் கொண்டாந்துருக்கீங்க ஜோடி ஏறுதுகள். ஆமா. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? ரெண்டு ஒன்னே கால் சொல்லலாம். ஒன்னே கால். இது எத்தனை பல்லு போட்டுருக்கோம்? ஒன்னும் ஆறு பல்லு முளப்பல்லு. ஆறு பல்லு முளப்பல்லு. அப்ப புதுவாய். ஆமா. சரி சரிங்க. இதுல இடம் வளம் ரெண்டுமே கரெக்டா நின்று இருக்கீங்களா? ரெண்டுமே கரெக்டா நின்று இருக்கு. சரிண்ணா, இந்த மாதிரி எருதுகள் வந்து வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரேக்லா பழக்கத்தோட தேவைன்னா உங்களை தொடர்பு வாங்கலாமா? இது போக வேற கைவசம் எத்தனை வச்சிருக்கீங்க? கைவசம் மாடுகள்தான் இருக்குது. கரவ மாடுதான், நாட்டு மாடுங்களா இல்ல கலப்பின மாடா? கலப்பின மாடு. இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் இருக்கு. சரிங்க, இது ரெண்டு தேவைப்படுறவங்களுக்கு தொடர்பு எனக்கு இது கொடுக்க முடியுமா? கொடுக்கல. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொன்னீங்கன்னா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. அண்ணங்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு காளைகள் இருக்கு, அது போக வந்து வேணும்னாலும் வாங்கி தர அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனை தொடர்பு கொண்டுக்கள் நண்பர்களே. அப்படியே நம்ம இந்தல வந்தோம்னா இந்தல ஒரு ஜோடி காலை இருக்கு, அது பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. அது வீடு எடுத்துக்கலாமா? ரெண்டுமே வண்டி பழக்கம் உழவு பழக்கத்தோட இருக்கானா? ரெண்டுமே மயிலையில் சேரும், வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்குங்கிறாங்க. மாட்டு ஒரு வியூ அப்படியே சுற்றி காமிச்சிருக்கோம். Thank you.
அண்ணா வணக்கம். இந்த ஜோடியர்கள் ரெண்டுமே என்ன ரேட்ண்ணா வரும்? 90,000. இது எத்தனை பல்லு போட்டிருக்கு? ரெண்டு பல்லு. ரேக்ல ஓடி இருக்குங்களா? போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி எருதுகள் வேணா உங்களை தொடர்பு பண்ண வாங்கிக்கலாமா? இது போக கைவசம் வேற இருக்குங்களா? எத்தனை இருக்குண்ணா? கோயம்புத்தூர் காலப்பட்டி. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. உங்கள் நண்பன் சொல்லுங்க. இந்த மாதிரி பழக்கத்தோட வேணா அதனால தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்துக்கோங்க. இன்னும் 3 ஜோடி வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா லம்பாடி இன காளைகள் ரெண்டு உணர்ந்துருக்காங்க. இது ரெண்டுமே காய் அடிச்சாச்சுங்களாங்க ஐயா? காய் அடிக்கலாம். அந்த செவலை வந்து காய் அடிச்சாச்சு. லம்பாடியில் பார்த்தீங்கன்னா மரம் வந்தது தனி அழகு தான். நல்ல துணி கட்டம் முகலச்சலத்தோடு கட்டிட்டு இருக்கு. இன்னொன்று காரி மாதிரி தெரியுது. அது ஒன்றும் காய் அடிக்கலைங்கிறாங்க. இது காய் அடிச்சிட்டாங்க. அந்த செவலை தான் ஐயா. இது என்ன விலை வரும் ஒவ்வொன்றும்? 38 ஒவ்வொன்றும். சரி சரிங்க. இந்த காரிக்கு வந்து காய் அடிக்கலாம். அந்த இதுக்கு காய் அடிச்சாச்சு செவலைக்கு. நீங்கள் எப்படி லம்பாடி ப்ரீடு மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேற நாட்டு மாடுகளும் பண்ணுவீங்களா? நீங்கள் லம்பாடி ப்ரீடு மட்டும்தான் வாங்குவீங்களா? நாட்டு மாடு பண்ணுவீங்க. எந்த ஏரியாங்க ஐயா நீங்கள்? சத்தி. இந்த மாதிரி லம்பாடி வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரேக்கல காலைகளில் கான்டாக்ட் பண்ணால் உங்களை வாங்கிக்கலாமா? உங்களை கான்டாக்ட் பண்ணா இப்போதைக்கு கைவசம். இது போக வேறு நாட்டு மாடுகள் எத்தனை வச்சுருப்பீங்க? எல்லாம் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்தாச்சு. சரி சரிங்க. ஏய் முற்றுக்கு போகிறார். இது ஒவ்வொன்று 38 சொல்கிறீங்க. விலை அட்ஜஸ்ட் பண்ணி தருவீங்களா? கொஞ்சம் அனுசரிச்சா ஒரு 1000 குறைக்கலாம். 1000 குறைக்கலாம். 37 கொடுக்கலாம். இது எத்தனை 1.5 வருஷம் கண்ணு இருக்குங்களா? ஜாஸ்தியாக இருக்கு. 2 வருஷத்துக்கு மேல இருக்குமா? பல்லு போட்டுருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. அப்ப சைஸ் இவ்வளவுதான். சரி சரி. எப்படி தட்டு வண்டி கரெக்டா இருக்கும்? சரிங்க ஐயா. அப்படியே உங்க பேரு போன் நம்பர் சொன்னீங்கன்னா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டுக்குவாங்க. போன் நம்பர் எல்லாம் இல்ல, இருந்தாலும் தரமாட்டேன். சரி, எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? புளியம்பட்டி, அந்தியூர். அந்தியூர், முத்துநாயக்கம்பட்டி. முத்துநாயக்கம்பட்டி அப்புறங்க? அவ்வளவுதான். சரி, ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.